முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, திருவசனங்கள் 16 தொடக்கம் 19 மற்றும் 22 தொடக்கம் 27 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தியை அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவுற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். பந்தயத்திடலில் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே. இது உங்களுக்கு தெரியாதா? எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள். பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவுறும் வெற்றி வாகை தூடுவதற்காக தன்னடக்கப் பயிற்சியில் ஈடுபடுவர். நாமோ அழிவற்ற வெற்றி வாகையை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம். நான் குறிக்கோளின்றி ஓடுபவரைப் போல ஓடமாட்டேன். காற்றை குத்துபவரைப் போல குத்துச்சண்டை இடமாட்டேன். பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறைவசனங்கள் 39 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவாரல்லவா? சீடர் குருவை விட மேன்மையானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போலிருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இந்த உன்னதமான பிரசன்னத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் நிறைவாக இருப்பதாக.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இன்று தன்னுடைய இறை வார்த்தை வழியாக விசேட விதமாக ஆண்டவருடைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற செய்தி என்னவென்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இன்று எங்களுக்கு ஒரு அழகான விடயத்தை கற்றுத்தருகின்றார். எங்களுடைய தனி மனித வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த தனி மனித வாழ்வு அதனுடைய முக்கியத்துவம் அதனுடைய மாண்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை வழியாக எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். இந்த தனி மனித வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சுயநலத்தை பற்றி கூறவில்லை, மாறாக எங்களுடைய தனி மனித வாழ்வினுடைய நிறைவு பற்றி ஆண்டவர் கூறுகின்றார். இது விசேட விதமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய தனி மனித வாழ்வு நல்ல முறையிலே இருக்கின்ற பொழுது அது ஆண்டவருக்கும் மற்றவருக்கும் பலன் கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதை பற்றித்தான் ஆண்டவர் கூறுகின்றார். எனவே எங்களுடைய மனித வாழ்வு, எங்களுடைய தனி மனித தனிப்பட்ட வாழ்வு நல்ல முறையிலே இருக்கின்ற பொழுதுதான் நான் மற்றவருக்கு, என்னோடு வாழுகின்ற அயலவருக்கு, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நான் வாழ்வு கொடுக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இன்று அழகாக தன்னுடைய நற்செய்தியிலே கூறுகின்றார். ஒருவர் நல்ல முறையிலே பார்க்க முடிகின்ற பொழுதுதான் அவர் மற்றவருக்கு, தன்னுடைய சகோதரனோ சகோதரிக்கு, கண் பார்வையற்ற தன்னுடைய சகோதர சகோதரிக்கு அவர் வழிகாட்ட முடியும். எனவே எங்களுடைய வாழ்வு நல்ல முறையில் அமையவில்லை என்று சொன்னால் நாங்களும் நல்ல முறையிலே எங்களுடைய வாழ்வை வாழ முடியாது, எங்களுடைய சகோதர சகோதரிக்கு அந்த வாழ்வை கொடுக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் இன்று அழகாக எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் ஆண்டவரிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக, எவ்வாறு எங்களுடைய வாழ்வு நிறைவடைந்த வாழ்வாக இருக்கின்றதோ, ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்வாக இருக்கின்றோம், நன்மை நிறைந்த வாழ்வாக இருக்கின்றதோ, அப்பொழுதுதான் நாங்கள் அந்த தேவைகளிலே உளறுவோருக்கு, தேவையிலே தவிப்புகின்றவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்வை முழுமையாக கொடுக்கும், எங்களை நாங்கள் நல்ல முறையிலே அவர்களை வழிநடத்த முடியும் என்று சொல்லி ஆண்டவர் என்று எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். நாங்கள் எங்களுடைய தனி மனித வாழ்வை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கின்றோம் அல்லது திருப்பி பார்க்கின்றோம் என்று சொன்னால் ஆண்டவர் எதற்காக எங்களை அழைத்திருக்கின்றார் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்விலே இருக்கின்ற பிரச்சனைகள், குறைகள், தவறுகள், எங்களுடைய வாழ்விலே இருக்கின்ற பாவங்கள், தவறான வாழ்க்கை முறைகள், இவற்றை ஆண்டவர் சீர்திருத்தும்படியாக, எங்களை நாங்கள் மாற்றி அமைக்கும்படியாக ஆண்டவர் எங்களை அழைத்து நிற்கின்றார். அவ்வாறு மாறுகின்ற பொழுது, எங்களுடைய வாழ்விலே மாற்றம் வருகின்ற பொழுது, எங்களுடைய தனி மனித வாழ்க்கையிலே மாற்றம் வருகின்ற பொழுது, இந்த வாழ்வு மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றதாக, மற்றவர்களை வழிநடத்துவதற்கு இலகுவாக இருக்கின்ற ஒரு காரணியாக இருக்கின்றது என்று சொல்லி ஆண்டவர் என்று அழகான செய்தியை எங்களுக்கு தருகின்றார். எனவே ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய பாவம் நிறைந்த இந்த வாழ்வு, குறைகள் நிறைந்த இந்த வாழ்வு, எங்களுடைய தவறுகள் நிறைந்த இந்த வாழ்வு மாற்றப்பட வேண்டும். அவ்வாறு மாற்றப்படுகின்ற பொழுது அந்த வாழ்வு பலருக்கு நன்மையை கொடுக்கின்ற வாழ்வாக அமையும் என்று சொல்லி ஆண்டவர் என்று எங்களை அழைத்து நிற்கின்றார். அந்த வரத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். ஆமென்.